ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் ட்ரையாங்கிள்ஸ் ஆஃப் த நெக்கில் கெரோட்டிட் ட்ரையாங்கிள் பார்க்கலாம். இன்ட்ரொடக்ஷன் அண்ட் சப்டிவிஷன்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள்ஸ் ஆஃப் த நெக் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த வீடியோக்கு வாங்க. ஸோ டுடே வி வில் டிஸ்கஸ் அபவுட் த கெரோட்டிட் ட்ரையாங்கிள். ஸோ கெரோட்டிட் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது ஆண்டீரியர் ட்ரையாங்கிளில் ஒரு சப்டிவிஷன் தான் வந்து கெரோட்டிட் ட்ரையாங்கிள். இதோட பவுண்ட்ரிஸ் பார்த்தோன்னா சுப்பீரியர்லாம் யார் இருப்பான்னா போஸ்டீரியர் பெல்லி ஆஃப் டைகேஸ்ட்ரிக் மசில். சுப்பீரியர்லி இட் இஸ் பவுண்டட் பை போஸ்டீரியர் பெல்லி ஆஃப் டைகேஸ்ட்ரிக் மசில். ஆண்ட்ரோ இன்ஃபீரியர்லி ஆண்டீரியர் ஆஸ் வெல் அஸ் லைட்டாக இன்ஃபீரியராக போகும் இந்த மசில். அதனால் ஆண்ட்ரோ இன்ஃபீரியர்லி இட் இஸ் பை சுப்பீரியர் பெல்லி ஆஃப் ஓமோஹாய்ட். சுப்பீரியர் பெல்லி ஆஃப் ஓமோஹாய்ட் போஸ்டீரியராக அதை பவுண்ட் பண்ணியிருக்கிறது வந்து ஸ்டெர்னோக்ளீடோ மாஸ்டாய்ட் மசிலோட ஆண்டீரியர் பார்டர். ஸ்டெர்னோக்ளீடோ மாஸ்டாய்ட் மசிலோட ஆண்டீரியர் பார்டர். ஸோ தீஸ் ஆர் த த்ரீ பவுண்ட்ரிஸ் ஆஃப் திஸ் ட்ரையாங்கிள். சுப்பீரியர்லி போஸ்டீரியர் பெல்லி ஆஃப் டைகேஸ்ட்ரிக் மசில், ஆண்ட்ரோ இன்ஃபீரியர்லி சுப்பீரியர் பெல்லி ஆஃப் ஓமோஹாய்ட், அண்ட் போஸ்டீரியர்லி ஆண்டீரியர் பார்டர் ஆஃப் ஸ்டெர்னோக்ளீடோ மாஸ்டாய்ட் மசில். ஸோ வி வில் டிஸ்கஸ் அபவுட் த ரூஃப். ரூஃபில் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, ஃப்ளோரில் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, என்னென்ன கண்டென்ட்ஸ் வந்து இந்த கெரோட்டிட் ட்ரையாங்கிளில் இருக்குது, இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ரூஃப் அப்படின்னு பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு ஸ்கின் இருக்கும். ஸ்கின் எடுத்ததுக்கப்புறம் சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியா இருக்கும். சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியாக்குள்ளே ரெண்டு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பிளாட்டஸ்மா மசில், இன்னொன்று வந்து டிரான்ஸ்வர்ஸ் சர்வைக்கல் நர்வ். டிரான்ஸ்வர்ஸ் சர்வைக்கல் நர்வ், டிரான்ஸ்வர்ஸ் சர்வைக்கல் நர்வ் உங்களால் இந்த பிக்சரில் பார்க்க முடியுது. இதுதான் வந்து பிளாட்டஸ்மா மசில். ஸோ சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியாக்குள்ள இந்த பிளாட்டஸ்மா மசிலும் டிரான்ஸ்வர்ஸ் சர்வைக்கல் நர்வும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதையும் ரிமூவ் பண்ணி பார்த்தோம்னா அது கீழே இருக்கக்கூடிய ஒரு லேயர் தான் வந்து இன்வெஸ்டிங் லேயர் ஆஃப் டீப் சர்வைக்கல் ஃபேஷியா. டீப் சர்வைக்கல் ஃபேஷியாவுக்கு மேலே சூப்பர்ஃபிஷியலாக இருக்கக்கூடிய அந்த லேயருக்கு பேர் தான் இன்வெஸ்டிங் லேயர் ஆஃப் டீப் சர்வைக்கல் ஃபேஷியா. இது வந்து ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய ஸ்டெர்னோக்ளீடோ மாஸ்டாய்ட் மசிலே ஆண்டீரியர் ஆஸ் வெல் அஸ் போஸ்டீரியர் கவர் பண்ணும். அதே மாதிரி பேக் ஆஃப் த நெக்கில் இருக்கக்கூடிய ட்ரெப்பீசியஸ் மசிலையும் ஆண்டீரியர் ஆஸ் வெல் அஸ் போஸ்டீரியராக கவர் பண்ணக்கூடிய ஒரு ஃபேஷியா தான் இன்வெஸ்டிங் லேயர் ஆஃப் டீப் சர்வைக்கல் ஃபேஷியா. ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த ரூஃப். ஸோ இன்ட்ரொடக்ஷனில் கெரோட்டிட் ட்ரையாங்கிள் வந்து ஆண்டீரியர் ட்ரையாங்கிளில் ஒரு சப்டிவிஷன் எழுதிடணும். நெக்ஸ்ட் வி ஹவ் டு ரைட் த பவுண்ட்ரிஸ். ஆண்டீரியரில் ஆண்ட்ரோ இன்ஃபீரியரில் என்ன இருக்குது, சுப்பீரியரில் என்ன இருக்குது, போஸ்டீரியரில் எது பவுண்ட் பண்ணியிருக்குன்னு எழுதிடணும். நெக்ஸ்ட்டு ரூஃப் எழுதணும். ரூஃபில் வந்து ஸ்கின்னு சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியா விச் இஸ் ஹேவிங் பிளாட்டஸ்மா மசில் அண்ட் டிரான்ஸ்வர் சர்வைக்கல் நர்வ். தென் அது கீழே இன்வெஸ்டிங் லேயர் ஆஃப் டீப் சர்வைக்கல் ஃபேஷியா. கம்மிங் டு த ஃப்ளோர். ஃப்ளோரில் நாலு மசில் இருக்கும். ஒன்று வந்து ஹைப்போக்ளோசஸ், ஹயர்ட் போனையும் டங்கையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால இந்த மசில் பேர் ஹைப்போக்ளோசஸ். ஃபேரிங்ஸுக்கு சுப்பீரியர் கன்ஸ்ட்ரக்டார், இன்ஃபீரியர் கன்ஸ்ட்ரக்டார், மிடில் கன்ஸ்ட்ரக்டார்னு மூணு மசில்ஸ் வந்து ஃபேரிங்ஸை சுற்றி இருக்கும். அதில் இருக்கக்கூடிய மிடில் கன்ஸ்ட்ரக்டார் அண்ட் இன்ஃபீரியர் கன்ஸ்ட்ரக்டார் ரெண்டுமே எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு, கெரோட்டிட் ட்ரையாங்கிளில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது இல்லாமல் தைரோஹயாய்ட் மசில், தைராய்டு கார்ட்லேஜையும் அதே மாதிரி ஹயாய்ட் போனையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மசில். அதனால இதுக்கு பேர் தைரோஹயாய்ட். ஸோ தீஸ் ஆர் த ஃபோர் ஸ்ட்ரக்சர்ஸ் ப்ரெசன்ட் இன் த ஃப்ளோர் ஆஃப் த கெரோட்டிட் ட்ரையாங்கிள். ஹைப்போக்ளோசியஸ் மசில், தைரோஹயாய்ட் மசில், இன்ஃபீரியர் கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் ஃபேரிங்ஸ், மிடில் கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் ஃபேரிங்ஸ். கம்மிங் டு த நெக்ஸ்ட் பார்ட், தட் இஸ் கண்டென்ட்ஸ் ஆஃப் த கெரோட்டிட் ட்ரையாங்கிள். ஸோ இந்த கெரோட்டிட் அப்படிங்கிற பேர் இந்த ட்ரையாங்கிளுக்கு வந்ததே கெரோட்டிட் ஆர்ட்ரிஸ் வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கனால தான். ஸோ காமன் கெரோட்டிட் ஆர்ட்ரி இந்த ட்ரையாங்கிளுக்குள்ளே தான் இருக்கும். அட் த அப்பர் பார்டர் ஆஃப் த தைராய்டு கார்ட்லேஜ் அப்போது இது வந்து ரெண்டாக டிவைட் ஆகும். ஒன்று வந்து இன்டர்னல் கெரோட்டிட் ஆர்ட்ரி ஆகும், இன்னொன்று வந்து எக்ஸ்டர்னல் கெரோட்டிட் ஆர்ட்ரி ஆகும். ஐ ரிப்பீட், இந்த காமன் கெரோட்டிட் ஆர்ட்ரி தைராய்டோட அப்பர் கார்ட்லேஜுக்கு வரப்போ இது ரெண்டாக டிவைட் ஆகும். ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் கெரோட்டிட் ஆர்ட்ரியாகவும் இன்டர்னல் கெரோட்டிட் ஆர்ட்ரியாகும். இந்த எக்ஸ்டர்னல் கெரோட்டிட் ஆர்ட்ரிக்கு அஞ்சு பிரான்ஞ்சஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃபேஸ்க்கு போகும், ஃபேஷியல் ஆர்ட்ரி. இன்னொன்று வந்து ஃபேஸுக்கு கீழே இந்த மவுத்தில் இருக்கக்கூடிய டங்குக்கு போகும், அதாவது லிங்குவல் ஆர்ட்ரி. செகண்ட் ஒன் இஸ் லிங்குவல் ஆர்ட்ரி. தேர்ட் ஒன் இஸ் சுப்பீரியர் தைராய்டு ஆர்ட்ரி, தைராய்டுக்கு போகும். ஸோ ஃப்ரெண்டில் இருக்கக்கூடிய ஃபேஸு டங்கு தைராய்டுனா வச்சுக்கோங்க, ஃபேஸு தைராய்டு டங்கு. இன்னும் ரெண்டு வந்து பேக் சைட்லேருந்து போகும். ஒன்று வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகும், தட் இஸ் ஹாஸ்பிட்டல் ஆர்ட்ரி. இன்னொன்று வந்து அசெண்டிங் ஃபேரஞ்சியல் ஆர்ட்ரி, அசெண்டிங் ஃபேரஞ்சியல் ஆர்ட்ரி. ஸோ தீஸ் ஆர் த ஃபைவ் பிரான்ச்சஸ் ஆஃப்
எக்ஸ்டர்னல் கேரோட்டிட் ஆர்ட்ரி. ஃபைவ் பிரான்ச்சஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் கேரோட்டிட் ஆர்ட்ரி வந்து ஃபேஷியல் ஆர்ட்ரி, லிங்குவல் ஆர்ட்ரி, சுப்பீரியர் தைராய்ட் ஆர்ட்ரி, அசெண்டிங் ஃபேரன்ஜியல் ஆர்ட்ரி அண்ட் ஹாஸ்பிட்டல் ஆர்ட்ரி. இதெல்லாம் நீங்கள் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா, காமன் கேரோட்டிட் ஆர்ட்ரி பார்த்துருக்கோம், அதோட ரெண்டு பிரான்ச், எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் கேரோட்டிட் ஆர்ட்ரி. எக்ஸ்டர்னல் கேரோட்டரி ஆர்ட்ரியோட அஞ்சு பிரான்ச்சஸ். ஸோ தீஸ் ஆர் த ஃபஸ்ட் கண்டென்ட்ஸ். நெக்ஸ்ட், இதுக்கப்புறம் இந்த கெரோட்டிட் ஆர்ட்ரி இருக்குல்லையா, அதாவது காமன் கெரோட்டிட் ஆர்ட்ரி ரெண்டாக டிவைட் ஆகும் இல்லையா, ஆகிறப்போ அந்த இடத்துல ஒரு சைனஸ் ப்ரெசன்ட் ஆகிருக்கும், அதுதான் வந்து கெரோட்டிட் சைனஸ் அப்படின்னு சொல்கிறோம். கெரோட்டிட் சைனஸ் இந்த கெரோட்டிட் சைனஸ் எதுக்காக ப்ரெசன்ட் ஆகிருக்குன்னா, பிரெயினுக்கு போகிற பிளட் ப்ரெஷரை ரெகுலேட் பண்ணுறதுக்காக தான் இந்த கெரோட்டிட் சைனஸ் ப்ரெசன்ட் ஆகிருக்கு. இந்த கெரோட்டிட் சைனஸ்க்கு மேலே ஒரு சின்ன பாடி ப்ரெசன்ட் ஆகிருக்கு, தட் இஸ் கால்ட் அஸ் கெரோட்டிட் பாடி. கெரோட்டிட் பாடி இது வந்து பேரோ ரிசெப்டர், அதாவது பிரெயினுக்கு போகிற பிளட்டோட ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு லெவல் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு ரெகுலேட் பண்ணுறது தான் அந்த பேரோ ரிசெப்டரோட ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் கெரோட்டிட் பாடி. இது கூட ஜாயின் ஆகிற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வந்து இன்டர்னல் ஜுகுலார் வெயின். இன்டர்னல் ஜுகுலார் வெயின், ஸோ இன்டர்னல் ஜுகுலார் வெயினுக்கும் மூணு ட்ரிபியூட்டரிஸ் இருக்குது. ஒன்று வந்து காமன் ஃபேஷியல் வெயின், லிங்குவல் வெயின், சுப்பீரியர் தைராய்டு வெயின். இதே மாதிரி ஃப்ரெண்டில் இருக்கக்கூடிய ஆர்ட்ரிஸ் படித்தாலும் அதே மாதிரி வெயின்ஸும் இருக்கும், தட் இஸ் ஃபேஷியல் வெயின், லிங்குவல் வெயின் அண்ட் சுப்பீரியர் தைராய்டு வெயின். இதெல்லாம் எங்கே ட்ரெயின் ஆகுது, இன்டர்னல் ஜுகுலார் வெயின். ஸோ இந்த இன்டர்னல் ஜுகுலார் வெயினை சுற்றி டீப் சர்வைக்கல் லிம் நோட்ஸ் ப்ரெசன்ட் ஆகிருக்கும். டீப் சர்வைக்கல் லிம் நோட்ஸ். இந்த இன்டர்னல் ஜுகுலார் வெயினுக்கும் இந்த காமன் கேரோட்டிட் ஆர்ட்ரிக்கும் நடுவில் ஒரு கிரேனியல் நர்வ் பாஸ் ஆகும், தட் இஸ் வேகஸ் நர்வ். ஸோ கிரேனியல் நர்வ்ஸ் அப்படிங்கிறது பிரெயின்லேருந்து டைரெக்டாக எமர்ஜ் ஆகிற நர்வ்ஸ். இதில் 12 பேர்ஸ் இருக்குது, அதில் 10th நர்வ் தான் வந்து வேகஸ் நர்வ். வேகஸ் நர்வ் வந்து இந்த இன்டர்னல் ஜுகுலார் வெயினுக்கும் இந்த காமன் கேரோட்டிட் ஆர்ட்ரிக்கும் நடுவில் பாஸ் ஆகும். ஸோ இந்த வேகஸ் நர்வோட ஒரு பிரான்ச் தான் வந்து இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் லாரிஞ்சியல் ஆர்ட்ரி. இன்டர்னல் லாரிஞ்சியல் ஆர்ட்ரி சென்சேஷனுக்கும் எக்ஸ்டர்னல் லாரிஞ்சியல் ஆர்ட்ரி மோட்டர் சப்ளைக்கும் கொடுக்கும். ஸோ தீஸ் ஆர் த பிரான்சஸ் ஆஃப் வேகஸ் நர்வ். அது இல்லாமல் இந்த 10th கிரேனியல் நர்வோட ரெண்டு சைட்லேயுமே 11th அண்ட் 12th கிரேனியல் நர்வ் பாஸ் ஆகும். 11th கிரேனியல் நர்வ் வந்து ஸ்பைனல் அசசரி நர்வ், ஸ்பைனல் அசசரி நர்வ். 12th கிரேனியல் நர்வ் வந்து ஹைப்போக்ளோசல் நர்வ். ஸோ இந்த வேகஸ் நர்வோட ரெண்டு சைட்லேயுமே 11th அண்ட் 12th கிரேனியல் நர்வ் பாஸ் ஆகும். ஸோ டோட்டலி 3 கிரேனியல் நர்வ்ஸ் யூ கேன் சி இந்த கரோட்டிக் ட்ரையாங்கிள். இந்த இன்டர்னல் ஜுகுலார் ஆர்ட்ரி, வேகஸ் நர்வ் அண்ட் காமன் கரோட்டிட் ஆர்ட்ரி வந்து ஒரு ஷீத்துனால கவர் ஆகிருக்கும், அதுக்கு பேர் தான் கரோட்டிட் ஷீத், கரோட்டிட் ஷீத். இதில் இன்னொரு ஸ்ட்ரக்சர் வந்து அக்கம்பினை பண்ணும், அது வந்து அன்சா சர்வைக்காலஸ். அது வந்து சர்வைக்கல் ப்ளெக்ஸஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ சர்வைக்கல் ப்ளெக்ஸஸில் ஒரு லூப்பு மாதிரியான ஒரு நர்வ் வந்து பாஸ் ஆகும், அதை வந்து அன்சா சர்வைக்காலஸ். அது வந்து 4 மசிலுக்கு சப்ளை பண்ணக்கூடிய ஒரு நர்வ், அன்சா சர்வைக்காலஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வேகஸ் நர்வ், செகண்ட் ஒன் இஸ் இன்டர்னல் ஜுகுலார் வெயின் அண்ட் காமன் கேரோட்டிட் ஆர்ட்ரி, அன்சா சர்வைக்காலஸ். இந்த 4 ஸ்ட்ரக்சருமே என்க்ளோஸ் பண்ணுற ஒரு ஷீத்துக்கு பேர் தான் கேரோட்டிட் ஷீத். இது இல்லாமல் யூ கேன் சி சிம்பத்தட்டிக் செயின் ஆஃப் த சர்வைக்கல் ரீஜன். சர்வைக்கல் ரீஜனில் இருக்கக்கூடிய சிம்பத்தட்டிக் செயினும் இந்த கேரோட்டிட் ட்ரையாங்கிளில் நம்ம பார்க்கலாம். ஸோ தீஸ் ஆர் த கண்டென்ட்ஸ் ஆஃப் த கேரோட்டிட் ட்ரையாங்கிள். ஸோ இன்ட்ரொடக்ஷனில் கேரோட்டிட் ட்ரையாங்கிள் வந்து கேண்டிலர் ட்ரையாங்கிளோட ஒரு பார்ட்டுன்னு எழுதிடணும், அதுக்கப்புறம் அதோட பவுண்ட்ரிஸ் எழுதணும், ரூஃப் எழுதணும், ஃப்ளோர் எழுதணும், தென் யூ ஆர் ரைட் த கண்டென்ட்ஸ் ஆஃப் த கேரோட்டிட் ட்ரையாங்கிள். ஸோ யூ கேன் யூஸ் திஸ் நிமோனிக் ஃபார் ரிமெம்பரிங் த கண்டென்ட்ஸ் ஆஃப் த கேரோட்டிட் ட்ரையாங்கிள். த நிமோனிக்கஸ் ஐ சி 5 சிஸ் இன்சைட். ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டர்னல் ஜுகுலார் வெயின். S stands for sympathetic chain, that is cervical sympathetic chain. 5 C's அப்படிங்கிறது carotid sinus, carotid body, carotid sheath, common carotid artery. இந்த common carotid artery-ல ரெண்டு divisions இருக்குது, that is internal and external. So external carotid artery-க்கு 5 branches இருக்குது, superior thyroid artery, ascending pharyngeal artery, lingual artery, facial artery and occipital artery. அன்சா சர்வைக்காலஸ். ஸோ இந்த இந்த 5 தான் வந்து 5 C's. தென் ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டர்னல் லாரிஞ்சியல் நர்வ் ப்ளஸ் எக்ஸ்டர்னல் லாரிஞ்சியல் நர்வ், விச் இஸ் அ பிரான்ச் ஆஃப் வேகஸ் நர்வ் தான்.
அதுக்கப்புறம் நர்வ்ஸ் பார்த்தோன்னா கிரேனியல் நர்வ்ஸ் மூணு இருக்குது, 10th, 11th அண்ட் 12th. தட் இஸ் வேகஸ் நர்வ், ஸ்பைனல் அசசரி நர்வ் அண்ட் ஹைப்போக்ளோசியல் நர்வ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இஃப் யூ ஹாவ் எனி குவாரிஸ், ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன் பிலோ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.